கண்படி வராம அவங்களா இஷ்டத்துக்கு நுழைச்சிருவாங்க மாடு. அது போலீஸால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க ஒரு கட்டத்துல கோபமாயி மாட்டுக்காரங்களை அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி அடி வாங்கினப்போதான் என்னடா அப்படி அடி வாங்குறோமே, ஜல்லிக்கட்டு நம்ம போலீஸ் அடி வாங்கணும்டா, இதே ஜல்லிக்கட்டு அடுத்த வருஷத்துல போலீஸா நிக்கணும்டா. 2010 ஜல்லிக்கட்டுக்காக நீங்க போலீஸா நிக்கலாம். பர்டிகுலர் இவர் இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சதுக்கு, அதாவது இவர் வந்து நாங்கள் கூப்பிட்றதே இது பேர் தூங்கும் தான் கட்டுத்தரையிலேருந்தா பார்த்தானே இப்போ தோசு தோசு படுத்துக்கிறோம். ஆனால் அங்கே போயிட்டோம் வாடி வாசல்னு ஏற்றிட்டோம் அப்படின்னா படுக்கவே படுக்காது. இப்போ இவர் ரொம்ப க்யூட்டாக இருக்கார் பார்க்குறதுக்கு. அதுதான் இவர் பேரே சாக்லேட். சாக்லேட்டா? இவர் பேரே சாக்லேட் மாதிரி தான் இருக்கு. சாக்லேட் மாதிரி கால் வாரி கூப்பிடும், ஸ்டெயிலும் கால் மாற்றி மாற்றி வரும். அதாவது ஸ்விம்மிங் ஃபுல்லு கட்டினதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம குளத்துலேயும் எங்கள் அம்மாயிலையும் வருஷம் 12 மாதமும் தண்ணி இருக்காது, தெரியாது. நம்ம இடத்துலேயே நம்ம ஒரு நீச்சல் குளம் கட்டிடுவோம். இப்போ ஸ்விம்மிங் ஃபுல்ல வந்து நீங்கள் டைல்ஸ் போட்டிருக்கீங்க, அது வழுக்காது? ஆஹா, வழுக்காது. அதாவது மாடு நீஞ்சால் தானே போதும், நடக்காதுல உள்ள. எத்தனை அடி ஆழம் இருக்கும் அது? 12 அடி ஆழம். இப்போ 2 கவுரில் நம்ம ஏற்றி இறுக்கி கட்டியிருக்கோம், அதனால மண்ணு குத்தலை. ஓகே ஓகே. இப்போ நம்ம கயிறை லூஸாக கட்டினோம் அப்படின்னா காலை வாரிட்டு மண்ணை குத்து. மண்ணை குத்துறது என்ன எதுக்காக அப்படின்னா, நீ பக்கத்தில் வந்தால் உனையும் நான் அப்படி தான் குத்துவேன், தெரிஞ்சுக்கோ. பக்கத்தில் வராது. ரொம்ப வீரியமான மாடு அள்ளியாங்குளத்து காலை வர்க்கம் சொல்லிட்டு அந்த ஒர்க்கம் ரொம்ப ரேரான ஒர்க்கம். குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை பிறந்த வீடுப்பா நல்ல நேரம்ப்பா அவங்களுக்கு அப்படின்னா, அந்த மாதிரி நமக்கு அந்த காலை வந்ததுலேருந்தே ரொம்ப பொருளாதாரத்துலேயும் சரி எல்லாத்துலேயுமே ரொம்ப நல்ல நேரம் பேரும் புகழும் நல்லாவே வாங்கி கொடுத்துச்சு. இந்த 25 காளைகள் வாங்குறது காரணமே அந்த ஒரு காலை தான். வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அது இப்போ உங்கள் இந்த செட்டப் பார்க்கும்போதே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் உள்ளே வந்தோடனே வந்து வேற ஒரு லெவலில் இத்தனை மாடுகள் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எங்களுக்கு. ஸ்விம்மிங் ஃபுல்லாம் கூட கட்டி வச்சுருக்கீங்க மாடுகள் குளிக்கிறதுக்காக. இப்படி இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அதாவது இப்போ ஒரு விஷயத்து மேலே நம்ம ரொம்ப ஈடுபாடாக இருக்கோம் அப்படின்னா நம்மளோட செயல்முறை தான் சொல்லும் நம்ம அந்த விஷயத்தில் நம்ம எவ்வளோ ஈடுபாடாக இருக்கோம் அப்படின்றது. இப்போ அந்த விஷயத்தை பார்க்குறப்பே நீங்கள் இங்கே மாடுகளுக்கு அமைச்சிருக்க அந்த கட்டுத்துறையை பார்க்குறப்பே பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ நாங்கள் மாடை எந்த அளவு நேசிக்கிறோம் அப்படின்றது இதுலேயே தெரிஞ்சிடும். இல்லை, ஆக்சுவலாக வெளியில் கூட ஒரு மாடோட இறப்புக்கு பின்னாடி வந்து அதுக்கு ஒரு கோயில் மாதிரி கட்டி வச்சுருக்கீங்க. அது உள்ளே வந்தோடனே ஒரு நெகிழ்ச்சியாக இருக்குது நமக்கு. இன்னும் ஒரு வீட்டில் ஒரு குழந்தை மாதிரி, ஒரு அண்ணன் தம்பி மாதிரி எவ்வளோ அழகாக அதை பார்த்துக்கிறாங்க மாடு அப்படின்னும்போது. உங்களுக்கும் மாடுக்குமான அந்த பந்தம் எப்போ இருந்து உருவாக ஆரம்பிச்சு? எல்லாம் சொல்லுவாங்க விவரம் தெரிஞ்சதுலேருந்து அப்படின்ற விஷயம். ஒரு விஷயம் உங்களுக்கு எப்போ இருந்து தெரியும் அப்படின்னா எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து தெரியும். இதெல்லாம் எங்களுக்கு விவரம் தெரிகிறதுக்கு முன்னாடி இருந்தே தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அப்போ ஊரில் பொதுவாக கிராமங்களில் பொங்கலுக்கு அடுத்து மாட்டு பொங்கல் அன்னைக்குமே பொதுவாகவே எல்லா ஊர்லேயுமே கிராமங்களில் அந்த மாடு விடுறது வழக்கம். அப்போ நாங்கள் மாட்டு பொங்கல் வருஷத்துக்கு ஒரு நாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு பார்த்து பார்த்து வளர்ந்தே அது மேலே இன்னும் இன்ட்ரெஸ்ட் கூடிய ஆர்வம் கூட கூட அதுக்கு அடுத்த ஜல்லிக்கட்டுகள் போகணும் அப்படின்ற தூண்டுதலுக்கு எங்கள் மனசு வந்துச்சு. அப்போ அதுக்கேற்றாப்புல நாங்கள் அடுத்தடுத்த ஜல்லிக்கட்டுக்கு போக ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு சின்ன பிள்ளைகள் இருக்கையில் வீட்டுக்கு தெரியாமல் போனோம். எங்கே இவங்க விவரம் தெரியாதவங்க போய் எங்கேயாச்சும் தொலைஞ்சிடக்கூடாது அப்படின்றக்காக. அப்புறம் காலங்கள் வீட்டுக்கு தெரியாமல் போன காலங்கள் மாதிரி இப்போ வீட்டில் சொல்லிட்டே போகிற மாதிரி காலங்கள் வந்துருச்சு. போனால் வந்துருவாங்கப்பா, எங்கே போனாலும் வந்துருவாங்க நம்பிக்கை அப்படின்ற நம்பிக்கை வந்துருச்சு அவங்களுக்கே. ஒரு வெற்றி பெற்று வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு மட்டும் இல்லை நம்ம வீட்டுக்கே பெருமைப்படுவாங்க, ஊரே பெருமைப்படும். அப்போ வீடு வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்க பெருமைப்பட மாட்டாங்களா என்ன? இப்போ நான் சமீபத்தில் பார்த்த வகையில் வந்து எனக்கு இது வந்து ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக உள்ள வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது சார், ஒரு ஹாப்பியாக இருக்குது. எவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க மாடுகளை அப்படின்னு சொல்லும்போது. இப்போ இதில் எத்தனை மாடுகள் இருக்குது, என்னென்ன வகையான மாடுகள் இருக்குது? அதாவது நீங்கள் சொன்னது இப்போ 100 உண்மை. இங்கே வந்தோம்னா எவ்வளோ டென்ஷனாக வேலை. இப்போ நான் வந்து குழந்தை வச்சுருக்கேன், கை குழந்தை வச்சுருங்க, இப்போ என்ன வேலைக்கு போயிட்டு வந்தால் அந்த வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைகளை பார்த்தா அவங்களுக்கு ஒரு மனசு ஆசுவாசமாக இருக்கும். அந்த மாதிரி நமக்கு வந்தோன்னே இந்த காலையில் பார்த்தோம்னு வச்சுங்களே அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். என்னடா பிரச்சனை, பிரச்சனையெல்லாம் அப்புறம் கிடக்கட்டும்டா, வாடாமல் நம்ம பிள்ளைகளை பார்ப்போம்டா அப்படின்ட்டு பிள்ளைய மாதிரி தான் அதெல்லாம். நீங்கள் சொல்லும்போது ரொம்ப ரசித்து அது இந்த வார்த்தை வந்து உள்ளுக்குள்ளே வந்து வந்துடாது. நீங்கள் அதோடய சின்ன வயசுலேருந்தே வளர்ந்து அது அவ்வளோ நேசிக்கும் போது தான் உங்களை அறியாமல் அந்த வார்த்தை வந்து அந்த ஃப்ளோவில் வருது. இப்போ இதெல்லாம் வந்து எத்தனை மாடுகள் வச்சுருக்கீங்க நீங்கள், இதோட வகைகள் என்ன சொல்ல முடியுமா? இப்போ ஜல்லிக்கட்டு மாடுகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் ஆரம்பித்தது.
ஒரு மாடு அந்த நீங்க பாத்தீங்கல்ல சமாதி, அதுதான் நம்மகிட்ட வந்து 2010 வந்த ஃபர்ஸ்ட் மாடு. 2010 வந்துச்சு, 2023 இறந்துச்சு. ஆக்சுவலி அந்த மாடோட வயசு பாத்தீங்கன்னா 15 வருஷம், 15 to 20 வருஷம் நம்மகிட்ட இருந்தது. 15 வருஷம் நம்ம நல்ல ரோசமா, நம்ம அந்த போட்டோல பாக்கும்போது ரோசமா இருக்கிற மாதிரி ரொம்ப வீரியமான மாடு. அள்ளியங்குளத்து காலை வர்க்கம் சொல்லிட்டு அந்த வர்க்கம் ரொம்ப ரேரான வர்க்கம். அந்த காலை வந்த அது வந்து எங்களை பேரு புகழ மட்டுமே வாங்கி தரல. குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை பிறந்த வீடுப்பா நல்ல நேரம்ப்பா உங்களுக்கு அப்படின்னா, அந்த மாதிரி நமக்கு அந்த காலம் வந்ததுலேருந்தே ரொம்ப பொருளாதாரத்துலேயும் சரி எல்லாத்துலேயுமே ரொம்ப நல்ல நேரம் பேரும் புகழும் நல்லாவே வாங்கி கொடுத்துச்சு. இந்த 25 காளைகள் வாங்குறது காரணமே அந்த ஒரு காலம் தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நாட்டு வர்க்கம் தமிழ்நாட்டை பொறுத்தளவு தமிழ்நாட்டில் இருக்க நாட்டு வர்க்க காளைகள் எல்லாமே இங்கே மேக்சிமம் கவர் பண்ணிட்டோம். நாங்கள் வாங்கி எல்லா வர்க்கத்துலேயுமே இங்கே காளைகள் இருக்கணும், நம்ம எல்லா நாட்டு காளைகளுமே வளர்த்து நம்ம பழகிடுவோம் கண்டிப்பாக அப்படின்ட்டு, நம்ம வளர்க்கலாம்னா வேறு யார் வளர்க்குறது அப்படின்றக்காவி எல்லா நாட்டு காளைகளுமே இருக்குது. இப்போ இது வந்து ஜெயங்கொண்டம் சொல்லி அரியலூர் பக்கிட்டு தமிழ்நாட்டு அரியலூர் பக்கிட்டு ஜெயங்கொண்டம் இருக்கோன்ற மாதிரி அந்த ஏரியாவில் ஒரு நாட்டு காளை இது. ஓகே, ஜெயங்கொண்டம். இவரை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணீங்க, இவர் இங்கே வரணும் அப்படின்னு நினச்சதுக்கு, பர்டிகுலராக இவர் இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சதுக்கு? அதாவது இவர் வந்து நாங்கள் கூப்பிட்றதே இது பேரே தூங்குமிஞ்சின்னு தான் கூடுவோம். கட்டுத்தரையிலேருந்தா பார்த்தோன்னே இப்போ தோசு தோசுன்னு படுத்துக்கலாம். ஆனால் அங்கே போயிட்டோம் வாடி வாசல்னு ஏற்றிட்டோம் அப்படின்னா படுக்கவே படுக்காது. அங்கனக்குள்ளே என்ன செய்யலை செய்யணுமோ அந்த செய்கையை செஞ்சுட்டு போயிடும். தரமான செய்கையை செஞ்சுட்டு வந்து இந்த நீங்கள் எங்கே பார்த்தீங்க ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே இதுகிட்ட பிடிச்ச விஷயம் உங்களுக்கு? அதாவது இதை நாங்கள் பார்த்தது வந்து ஆல்ரெடி அரியலூரில் ஒருத்தவங்க வளர்த்துட்டு இருந்தாங்க. வளர்த்து அவங்க ஜல்லிக்கட்டில் அவுத்த காலை அவங்ககிட்ட நல்லா விளாண்டோம். காலை விளாண்டுச்சு, ஜல்லிக்கட்டில் விளாண்டுச்சு. சரி, அந்த விளையாட்டு எங்களுக்கு பிடிச்சி நாங்கள் போய் கேட்கையில் ஃபஸ்ட்டு போய் கேட்குறோம் இந்த மாடா அதுன்ற எங்களுக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. ஏன்னா கட்டுத்தரை அவ்வளோ அமைதியாக இருக்குது, படுத்து கிடக்கு. ஒரு ஆள் அடுத்தால் போனால் கட்டுத்தரைக்கு போனால் அவ்வளோ ரோசம் இல்லை, அமைதியாக இருந்துச்சு. ஆனால் அதே இது ஜல்லிக்கட்டு கேட்குறப்போ எங்களுக்கே ஆச்சரியமாச்சு. ஓ, இப்படி மாடுகள்லாம் இருக்குது, ஜல்லிக்கட்டில் மட்டும்தான் விளையாடுது, வீட்டில் பிள்ளை மாதிரி இருக்குது அப்படின்றது இதை பார்த்து தான் கற்றுக்கிட்டு. ரொம்ப சமத்து, ரொம்ப சமத்து வீட்டில். வீட்டில் அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டு சின்ன பிள்ளைய எல்லாருக்கும் பிடிச்ச காலை அதான். யார்கிட்ட போனால் எதுவும் பண்ண மாட்டார். எதுவுமே பண்ண மாட்டார். ஆனால் இதே அது வந்து கட்டுத்தரையில் யாருக்கிட்ட போனாலும், ஜல்லிக்கட்டில் யாருக்கிட்ட போனாலும் போயிட்டா அவர் அந்த விலையை காமிக்காது, தினவு எடுத்துருன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா தேனி சுருளி காடு இருக்குல்ல, அங்கேருந்து எடுத்த மாடு, காட்டில் இருந்து எடுத்த மாடு. காட்டில் இருந்து எடுத்ததுன்னா காட்டில் இருந்தனா காட்டில் மலைக்காட்டில் மேய்துல மேய்க்கிறாங்கள, கிடை மாடுகள் மேய்க்கிறாங்கல்ல, அவங்ககிட்ட இருந்து மாடாவே வாங்கிட்டு வந்தோம். நம்மகிட்ட வந்து 2 மாதம் தான் ஆகுது, மாடாவே வாங்கிட்டு வந்து ட்ரைனிங் கொடுக்குறேன். வாங்கிட்டு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம், ஜல்லிக்கட்டுக்காக அதை பழக்கிட்டு இருக்கோம். என்ன மாதிரி பழக்குறீங்க, என்னென்ன இதெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க அதுக்கு? ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம வந்து இப்போ மாடு வளர்க்குறோம் அப்படின்னா வளர்க்குறவங்களை ஃபர்ஸ்ட் மாடு பழகணும். இப்போ பழகினா தான் நம்ம பிடிச்சிட்டு போக முடியும். கயரை போட்டோம் அப்படின்னா கிடையிலேருந்து பிடிக்கிற மாடுல நம்ம கயரை போட்டோம்னாலே நடக்கவே நடக்காது, படுத்துக்கிறோம். அதை ஃபர்ஸ்ட் நடக்கிறதுக்கே நம்ம பிடிச்சி நடந்து பழகணும் மாடை, இல்லை அப்படின்னா நடக்காது. ஜல்லிக்கட்டப்போ பின்னாடி பெறவாடியில் ஒரு கிலோமீட்டர்னாச்சும் மேக்ஸிமம் நடக்கணும், எல்லா ஜல்லிக்கட்டுலையும் மினிமம் நடக்கணும். அப்படின்னா நடந்து வரணும்ல, நம்ம என்ன தூக்கிட்டு போய் வண்டியில் வச்சு இறக்கி விட முடியும்? ஃபர்ஸ்ட் அதுக்கு நடக்க பழகணும். கிடமாடுகளை பொறுத்தளவு அது கொஞ்சம் போராட்டமான விஷயம் தான். ஓகே, கிடமாடுகளை பழக்கிறதுன்றது வந்து ஜல்லிக்கட்டில் சவாலான விஷயம். அது ஏன் நீங்கள் ஒரு களத்தில் இருந்து பார்த்து ஒரு காளையை கூப்பிட்டு வர்றது அது ஒரு வேற ஒரு ரகம், ஆனால் இதை கூடிச்சு வந்து பழக்கப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு இது வந்து உங்களுக்கு சிரமமான காரியம் தானே, அது செய்யணும் எதுக்காக? அதாவது ஜல்லிக்கட்டுலேருந்து ஜல்லிக்கட்டில் இப்போ ஒரு காலை விளையாடுது அப்படின்னா அதை வாங்குறது இப்போ பணம் இருக்குது வாங்கிடலாம், ஆனால் கொடுக்கணும்ல, அவங்க கொடுக்க மாட்டாங்க. எல்லாருமே ஒரு ஆர்வத்தில் தான் வளர்ப்பாங்க. நீ கோடியே கொடுத்தாலும் நான் மாடை தரமாட்டேன்ற ஆளும் இருக்காங்க, இன்னும் தமிழ்நாட்டில் இருக்காங்க. நீ கோடியே கொடுத்தாலும் நான் அந்த மாடை தரமாட்டேன், அது இருக்கிற வரை எங்கள் கூட தான் இருக்கிற வரை எங்கள் கூட தான் இருக்கும் அப்படின்றவங்க இருக்காங்க. அவங்ககிட்டலாம் மாடு வாங்க முடியாது. இப்போ கிடையில நினச்சிங்களேன், இப்போ நம்ம செலக்ட் பண்ணி இந்த மாடு பண்ணும் ஒரு நம்பிக்கையில் எடுக்கிறத, நம்பிக்கையில் இந்த மாடு திறமையாக பண்ணும், ஜல்லிக்கட்டுக்கு ஏற்றாப்புல விளையாடும், விளையாட்டு அதோட சிறப்பான விளையாட்டை கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் எடுத்துகிட்டு வருவோம். அது சக்ஸஸ் ஆகிறது ஆகாது அவங்க கையில் தான் இருக்கு. வேற என்ன இப்போ இந்த இடத்துக்குள்ளே வந்துடுச்சுன்னு வைங்களேன், வெளியில் இருக்குது, நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி கூப்பிட்டு வரீங்க, இங்கே உள்ளே வந்த உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்குற பயிற்சி என்னது? ஃபஸ்ட்டு இங்கே கொடுக்குறது பயிற்சி அப்படின்னா, நம்ம மாட்டுக்காரங்களுக்கு நமக்கு பழகுதா, நம்ம கயிறை பிடிச்சி நடந்தால் நடக்குதா, நம்மளை கயிறை பிடிக்க விடுதா ஃபஸ்ட்டு அப்படின்றது தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஏன்னா ஜல்லிக்கட்டுக்கு நம்ம தானே பிடிச்சி போனோம் பின்னாடி கூட போகணும் அப்படின்றப்போ நான் ஃபஸ்ட்டு நம்ம சேஃப்டி தான் முக்கியம். அப்புறம் அந்த திறமையெல்லாம் அதுகளுக்கு ஒவ்வொரு மாட்டுக்கு ஒவ்வொரு ரகத்துக்கு ஏற்றாப்புல திறமை இருக்கும். நம்ம ஒன்றும் எக்ஸ்ட்ரா ஊட்டி வளர்க்குறது நம்ம என்னங்கிறத நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அதை அதுக்கப்புறம் இப்போ நம்ம இப்போ இந்த மாடு இப்படி அவுத்தா பண்ணோம்னா
அந்த மட்டும் கண்டுபிடிச்சா போதும், மற்றதில் அதே பண்ணிக்கிறோம். இவர் நீங்கள் எங்கே பார்த்து கூட்டுங்க? இது வந்து தஞ்சாவூரில், தஞ்சாவூர் குட்டராக மாடு, இது மாடு தஞ்சாவூரில் ஒரு ஜல்லிக்கட்டு, ரெண்டு ஜல்லிக்கட்டை வைத்தாங்க. ரெண்டு ஜல்லிக்கட்டுலையும் சரியான விளையாட்டு விளையாட்டு கட்டையில் வந்து கட்டையை கலைச்சி விளையாட ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் பார்த்துட்டு செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். எடுத்துகிட்டு வந்து நம்ம திருப்பூர் ஜல்லிக்கட்டில் அவுத்தோம் ஃபஸ்ட்டு 2023 திருப்பூர் ஜல்லிக்கட்டில் அவுத்தா அவங்ககிட்ட விளாண்ட மாதிரியே நம்மகிட்ட விளாண்டுச்சு. அவங்ககிட்ட விளாண்ட அதே விளையாட்டை நம்மகிட்ட கொடுத்துச்சு. எல்லாம் பரவாயில்ல, இவங்க இந்த மாடு எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க, தரமாக பண்ணதே அப்படின்ற எண்ணம் தான் எல்லாருக்கும் வந்துச்சு. ஒரு ஒரு மாடு வளர்க்கணும், நம்ம ஜல்லிக்கட்டுக்கு அதை கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு மாடை பார்த்தோன்னே முதல்ல எதை வந்து இதுதான்டா சரியான ரகண்டா அப்படின்னு சூஸ் பண்ணுறதுக்கான அந்த முதல் ரீசன் என்னவாக இருக்கும்? ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இப்போ பார்க்குற ஒரு மாடை புதுசாக பார்க்க போகிறோம், வாங்கணும் அப்படின்னு புதுசாக பார்க்க போகிறோம்னாலே ஒவ்வொரு காலைகள் நம்மளை தூரத்தில் வந்து பார்த்தப்ப அப்படியே தலையை தூக்கி நிற்கும். நம்மளை பார்த்தோன்னே வெளியால் பார்த்தாலும் வரான்னு பார்த்தோன்னே தலையை தூக்கி நிற்கும். அண்டு காலை வாரம், காலை வாரி மண்ணு குத்த ஆரம்பிச்சிடும். கட்டி கட்டியிருக்க இடத்துல இருந்தே அப்பயே தெரிஞ்சிடும் மாடு ரோசமான மாடுறா அப்படின்ட்டு. ஓகே ஓகே. நம்ம வர்றப்பே வாடான்னு கூப்பிடுது, அங்கே இருந்தால் அப்படியே வாடான்னு கூப்பிடுது, ரொம்ப ரோசமான மாடுறா அப்படின்னு அப்பயே தெரிஞ்சிடும் நமக்கு. அது போக ஜல்லிக்கட்டில் அதுக்கு முன்னாடி விளையாண்ட கலங்கள் அதையும் பார்த்துருப்போம்ல, வீடியோலாம் பார்த்தா அதோட வரலாறு அப்படின்றது பழைய வீடியோவில் பார்த்துருவோம்ல, அதுலேயும் தெரிஞ்சிடும் மாடு இது. இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, நீங்கள் ஒரு மாடு வளர்க்குறீங்க சரிங்களா, அது வந்து களத்தில் பயங்கரமாக அப்படியே திமுறிக்கிட்டு இருக்கு, எல்லாரையும் பயம் காட்டுது. அப்போ உங்களுக்கு வந்து அதை கூடவே வச்சுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் வெளியில் இருக்கிறவங்களுக்கு இதை வாங்கலாமே, இதை வாங்கி நம்ம களத்துக்கு விடலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்ல. அப்போ இந்த ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய இது வந்து எது அவங்கள வந்து வாங்கணுங்கிறது தூண்டுது, எது உங்களை கொடுக்கணும்னு தூண்டுது? அதாவது இப்போ வாங்கணும் தூண்டுறது வந்து நம்ம ஆல்ரெடி இப்போ ஜல்லிக்கட்டில் பேர் ஆயிருப்போம், பேர் ஆயிருப்போம் அந்த பேரை தக்க வைக்கணுன்றதுக்காக வாங்குவாங்க. ஜல்லிக்கட்டில் பேர் வாங்குறது கூட ஈஸியாக, தக்க வைக்கிறதுன்றது வருஷம் வருஷம் தக்க வைக்கிறதுன்றது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம். அப்படின்றப்போ அதை தக்க வைக்கணும் அப்படின்றதுனால அந்த ஆர்வம் அவங்களுக்கு இருக்கும். ஓகே. இப்போ ஒரு ஆள் கொடுக்குறாங்க, ரொம்ப பிரியப்பட்ட காலையை கொடுக்குறாங்க, ரொம்ப பிரியமாக வளர்த்துருப்பாங்க, கொடுக்குறாங்க அப்படின்னா எந்த சூழ்நிலைக்காகவும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு கஷ்டம், ஓகே, முடியாத அளவு கஷ்டம் ஃபினான்சியல் ரீதியாக அப்படின்றப்ப மட்டும்தான் தருவாங்களே தவிர மற்றபடி தலையில் இருந்தாலும் தரவே மாட்டாங்க. கொம்பே இல்லை, ஆனால் இவர் ஜல்லிக்கட்டு காலை தானே. இவர் கண்டு நாலு புல்லு தான் போட்டிருக்கு, இது கண்டு தான், கண்டுக்குட்டி தான் ஆனால் ஸ்பீடு பட்டையாக கிளப்பிடும். இப்போ அமைதியாக படுத்து கிடக்கு, எந்திரிச்சு பிடிக்கணும்னா பிடிக்க முடியாது. எப்படி கணிக்கிறீங்க வயசை? அந்த பல்லு முன்னாடி பல்லு இருக்கும் அதுக்கு. ஓகே. பல்லு நமக்கு சின்ன பிள்ளைகளுக்கு விழுந்து முளைக்கிற மாதிரியே இதுகளுக்கு அப்படி தான் முளைக்கும். ஓ, முன்னாடி அதாவது கீ வரிசையில் எட்டு பல்லு இருக்கும், எட்டு பல்லு முழுசாக முளைச்சிருச்சா அது கரெக்டான ஏஜ் அட்டன் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, புரியுதா? இப்போ ஜல்லிக்கட்டில் அலோடு வந்து நாலு பல்லு இருந்தாலே அலோவ் பண்ணிடுவாங்க. இது நாலு பல்லு கொஞ்சம் வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். இப்போ கொம்பு இருவேணும்ல கண்டிப்பாக? இல்லை, ஜல்லிக்கட்டு காலையில் கொம்பு நார்மலாக இருந்தாலே போதும், ரொம்ப கொம்பு இருந்தால் பார்த்தா பயம் இருக்கும் வீரங்களுக்கு. இது கொஞ்சம் கொம்பு கம்மியாக இருக்கு, ஆனாலும் இவர் விளையாடி போக கடிச்சு வந்துடுவார். இது இன்னும் அவுக்கல, இது வந்து நம்மகிட்ட புதுசு இன்னும் களம் காணலை. இவர் பார்க்கும்போதே ஒரு பயம் கொடுக்கு நமக்கு, ஏன்னா அந்த கருப்பு வெள்ளை அப்படிங்கிறது. இது வந்து மர தேனி மர இருக்கும், ஆனால் இது வந்து தூத்துக்குடி பக்கத்து வந்து எடுத்தோம். அந்த மாடு வர்றப்போ ரொம்ப பயங்கரமா உருட்டிட்டு பாக்குறாரு கண்ணு, வர்றப்போ ரொம்ப நோஞ்சானா இருந்துச்சு, கிடையில இருந்த மாதிரிதான். அதுவும் இந்த அட்மாஸ்பியருக்கு வந்த உடனே அது ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சது இல்லையா? அதாவது புத்துணர்ச்சி, அது போக இங்க கொடுக்குற சாப்பாடுகள், இப்ப கிடையில இருந்தா வெறும் பச்சை தண்ணி பச்சை புல்லு அப்படி மேய்கிறது மட்டும்தான், வெயில் மழை எதுலையுமே அப்படியே தான் இருக்கும். எதுல செட்டுலாம் கிடையாது, இதுக்கும் தனிப்பட்ட செட்டுலாம் கிடையாது, அப்படியே மொத்தமா அடைப்பாங்க. மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடிச்சாலும் சரி அதுலதான் கிடக்கணும். இங்க வந்துட்டா உங்களுக்கு செட்டு, அது கீழே ஃபேனை போட்டு வெயிலுக்கு வெயில் பார்க்காம மாடை வளர்க்க. எனக்கு அதான், எனக்கு இந்த ஃபேன் போடுறது அப்புறம் ஏசியில் மாடுகளை கூடிக்க போகிறது அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இருக்குல்ல. ஆமாம். அது என்னென்னா மாடு அது இயல்புலே அது ஆட்டோமேட்டிக்காக வளரட்டுமே, மண்ணு தரையில் புல் மேய்ஞ்சிக்கிட்டு அப்படின்னு அப்படி இருக்கு. அதையே நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி அதை ஏசி காரில் கூட்டிகிட்டு போகிறது, இல்லை அதுக்கு ஃபேன் மாட்டுறது, இது மெத்தெல்லாம் விரிக்கிறாங்க சிலர், பெட்ஷீட்லாம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அதோட இயல்பு அது இழக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது இல்லையா? அதோட இயல்பு இழக்காது. அதாவது கொஞ்சம் மாடை சொகுசாக்குறோம், ஓகே, சொகுசாக்குறோம். இப்போ காட்டில் திரியிற மாடுகள் காட்டிலேயே தெரிஞ்சா, வெயில் மலையிலேயும் தெரிஞ்சா மாடு அது வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கு, காட்டில் நல்லா தினியாக தானே தின்னு, மூலிகையாக தானே தின்னுது, நல்லா ஹெல்த்தியாக தானே இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. தீனி நல்லா தினியாக தின்னுது, ஆனால் அது வெயிலையும் மலையிலையும் கிடக்கிறதுனால அதுக்கு என்னென்ன நோய்கள் வரும் அதை யாரும் பார்க்கறது. இப்போ கால் காட்டில் திரியிற மாடுகளுக்கு அந்த காலில் ஈஸியாக டேமேஜ் ஆயிரும்,
இப்போ இங்கே இருந்தால் அப்படி இங்கே கட்டி போட்டிருந்தோம் அப்படின்னா காலுக்கு தனியாக லாடம் அடிப்போம், ஜல்லிக்கட்டு காலைகளுக்குமே லாடம்லாம் அடிப்போம். அப்படின்றப்போ அது வந்து கால் சேஃப்டியாக இருக்கும். நமக்கு செப்பல் போடுற மாதிரி மாட்டுக்கு லாடம் அடிக்கும், இப்போ காட்டில் இருக்க மாடுகளுக்கு அடிக்க மாட்டோம்ல, அதோட இயல்பாக தான் இருக்கும். ஆனால் அதோட ஆயில் கலாம் கம்மி. இந்த இடத்துல வந்து சிமெண்ட் போட்டு ஒரு கொட்டாய் வச்சுருக்கீங்க, ஃபேன்லாம் வச்சு நல்ல ஷீட் மாதிரி போட்டிருக்கீங்க, வெளியிலையும் வந்து அதே லைனுக்கு மண் தரையில் வச்சுருக்கீங்க, ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் எதுக்கு, ஏன் இப்படி? அதாவது இப்போ சிமெண்ட் தரையில் மட்டும் போட்டிருந்தோம், சிமெண்ட் தளம் போட்டிருக்கோம், காங்கிரீட் தான் போட்டிருக்கோம். இப்போ இந்த தளத்தில் மட்டும் மாடை போட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ நேரம் தான் இப்போ உங்கள் ஒரே இடத்துல நீங்கள் உங்களை நிப்பாட்டினா நீ நிற்க முடியுமா? மாறிக்கிட்டே தான் இருப்பேன், இருப்பேன். அதுக்கேற்றாப்புல இப்போ மண்ணோட பக்குவத்தையும் அது உணரணும். நம்ம மண்ணு மாதிரி ஒரு மருந்து எதுக்குமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படின்றப்ப நம்ம தாய் மண்ணிலையும் நிற்கணும் மாடு, அதே மாதிரி தரையிலையும் நிற்கணும் காங்கிரீட்லேயும். இப்போ காங்கிரீட் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, இப்போ மழை காலத்தில் இங்கே தண்ணி சேராயிரு, தண்ணி மழை பெஞ்சுன்னா சேராயிரும், அது மாடு காலுகளில் காணை உருவாகும், காணை நோய் வர்றது, காணை நோய் வர்றதுக்கு வழிவகுக்கும். இப்போ அந்த டயத்தில் நாங்கள் உள்ளே கட்டிக்கிறோம், அந்த டைம் கொஞ்சம் ரொம்ப வெயில் அடிக்கிற டயத்தில் உள்ளே கட்டிக்கிறோம். இந்த மாதிரி ஈவினிங் டைம் காலையில் இந்த மாதிரி நேரத்தில் உள்ளேருந்து வெளியே பிடிச்சி கட்டிக்கிறோம் அந்த மாதிரி. ஸோ அது வந்து நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி, அதுவும் சொகுசாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் அதோட இயல்புலேருந்து அது வெளியே, இயல்புலேருந்து வெளியே வந்துடக்கூடும். ஓகே, இப்போ இவர் ரொம்ப க்யூட்டாக இருக்கார் பார்க்குறதுக்கு, இவர் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு. அதுதான் இவர் பேரே சாக்லேட், சாக்லேட்டா ஒரு பேரு, சாக்லேட் மாதிரி தான் இருக்கு, சாக்லேட் மாதிரி. எதனால சாக்லேட்னு வச்சிங்க? அதான் அந்த நிறம் இப்போ கொஞ்சம் மாறிடுச்சு, செவலை கலர்ல முத ரொம்ப டார்க் செவலையா இருந்துச்சு. ஓகே, பார்த்தா சாக்லேட் கலர்ல இருக்கும், பரவாயில்ல சாக்லேட் மாதிரி இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே சின்ன பசங்கலாம் போனாலும் பிடிக்கலாம், ஸ்வீட்டா இருக்கும். ஒன்றும் பார்க்கறதுக்கும் ஸ்வீட்டு, ஆனா விளையாடுறதுக்கு பயங்கரமா விளையாடும். கட்டையில நின்று இதெல்லாம் கால் வாரி கூப்பிடும், ஜல்லிக்கட்டு களத்துல நின்று கால் வாரிட்டு வெளியே விளையாண்டுகிட்டே கால் வாரி கூப்பிடும், மாத்தி மாத்தி வரும். வீரர்களை பார்த்துட்டாலே பயங்கரமா வரும், அதுல பிடிச்சதான் இந்த மாடு எடுத்தேன், அந்த ஸ்டைல் பிடிச்சதான். அது எப்படி பிரதர்? ஏன்னா இங்க வந்து இவ்வளவு சாதுவா இருக்கு, எல்லாமே அவ்வளவு சாதுவா நின்றுட்டு இருக்கு, வாடி வாசல் அந்த கட்டை எடுக்கும் போது உள்ள உணவு இருக்காது. அதாவது வாடி வாசலுக்கு போனோம்னாலே இல்ல, இப்ப நம்ம இப்படி இங்க இருந்து ஜல்லிக்கட்டுக்கு ஏத்துறோம் அப்படின்னா கயிறை மாத்திடுவோம், கயிறு இந்த கயிறு இருக்காது, வாடி வாசலுக்கு ஏற்ற வரைக்கும் தனியாக கயிறு இருக்கும், அலங்கார கயிறுன்னு சொல்லிட்டு அலங்கரிக்கப்பட்ட கயிறு, அந்த கயிறு இருக்கும். அந்த கயிறை மாற்றிட்டாலே மாடு இற சாப்பிடாது, மாற்றிட்டாலே அதுகளுக்கே தெரிஞ்சிடும், மாடுகளுக்கே தெரிஞ்சிடும் நம்ம ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு போக போகிறோம் அப்படின்னு அந்த கயிறை மாற்றிட்டாலே தெரிஞ்சிடும். அப்போருந்தே அது ஆட்டத்தை காமிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சிலது ஜல்லிக்கட்டு காலத்து போயிட்டு அந்த கூட்டத்தை பார்த்துருச்சுனாலே ரொம்ப நம்மளே கட்டுப்படுத்த முடியாது, கொஞ்சம் பார்த்து தான் பிடிக்கணும். ஓகே, அந்த மாதிரி இருக்கும். இப்போ இங்கே இந்த ஒரு இந்த காலையெல்லாம் இருக்குது, இந்த காலை வந்து இப்போ நம்ம கட்டுத்தரையில் இப்போ ஒரு பத்து பேர் சேர்ந்து போனாலே என்ன விடாது, இப்போ ரெண்டு பேர் போனால் விடும், பத்து பேர் சேர்ந்து போனால் விடாது, கூட்டம் கூட்டிட்டாங்க அப்போ நம்ம வேலையை காமிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒவ்வொரு காலையும் அந்த மாதிரி ரகமும் இருக்கு. ஓகே, இங்கேயே அது வந்து ஒரு 10-20 பேர் வந்துட்டா அந்த ஜல்லிக்கட்டு ஃபீல் வந்துருது, அதுக்கு ஆளு கூடிச்சுனாலே அதுக்கு ஜல்லிக்கட்டு ஃபீல் வந்துரும். ஏதோ இருக்கு அப்படின்னு. இப்போ அந்த கொம்பு ஷார்ப்பா, இப்போ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டியா ஷார்ப்பா இருக்குல்ல, இந்த மாதிரி மாடுகளுக்கும் நல்ல நீளமா அது அதெல்லாம் ஷார்ப் இல்லை பார்த்தீங்களா, கொஞ்சம் ஒரு மாதிரி இது இருக்கு, அந்த எட்ஜ் வந்து கொஞ்சம் இது மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன வித்தியாசம், எது வந்து களத்துல இன்னும் துடியா நின்று எடுத்துட்டு வரும்? அதாவது கொம்பை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு வந்து குட்டைக்கொம்பு அளவே கம்மி தான், அளவு வளர்றதே அவ்வளோதான். இப்போ ஒரு சில காலையில் கொம்பு அரை அடி 1.5 அடிலாம் வளரும். அப்படின்றப்போ காயங்கள் வந்து பெரிய கொம்புல எல்லாம் நினைப்பாங்க, பெரிய கொம்பு பெரிய பயங்கர காயத்தை ஏற்படுத்தும், அது கிடையாது, பெரிய கொம்புல தான் காயம் படாது. ரொம்ப பெரிய கொம்புனா மாடுகளுக்கே குத்துற கூசும் கொம்பு, முனியில குத்துற, ஆனால் இது அப்படி இல்லை, இதுதான் காயம் அதிகமாக படும், குட்டைக்கொம்பு தான் பயங்கரமாக காயப்படும், வீரர்களுக்கு காயத்தை ஏற்படுத்துறதே குட்டைக்கொம்பு காலைகள் தான் ரொம்ப அதிகமாக ஏற்படுத்துமே தவிர, பெரிய கொம்பு காலையில் பார்க்க பயமா இருக்கும், பயங்கரமாக இருக்கும், ஃபோர்ஸாக இருக்கும் பார்க்க, அவ்வளோதான். ஓகே ஓகே, இப்போ இதில் இத்தனை காளைகள் இருக்கு இல்லையா, இது இத்தனை பேர் இருக்காங்க, இதில் யாராவது ஒருத்தர் போயிட்டு முதல் பரிசு அப்புறம் மறக்க முடியாத ஏதாவது நினைவுகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கா? ஒருத்தரா போனோம், 2023 5 காளைகள் வாங்கி கொடுத்துச்சு, 5 ஃபர்ஸ்ட்டு. ஓ, 2023 வாங்கினது, அப்புறம் 2022 அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் 3rd வாங்கி கொடுத்தவர் இருக்காரு. இப்போ வந்து தேனி மாவட்டம் பல்லவராயம்பட்டி ஜல்லிக்கட்டில் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டி அப்போ பரிசு. ஓ, எலக்ட்ரிக் ஸ்கூட்டி, எலக்ட்ரிக் ஸ்கூட்டி இவர். இவங்க வந்து திருச்சி மாவட்டம் கள்ளக்குடின்ற ஜல்லிக்கட்டில் ஒரு கார்
ஃபர்ஸ்ட் பிரைஸ் கார். இப்ப கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்குது, இப்ப காரு, அப்ப கார் வாங்கினாரு இவரு. இப்ப 2023 மட்டுமே மூணு பைக் வாங்கினோம், மூணு பைக் தென் ஒரு கார். ஃபர்ஸ்ட் பிரைஸ் இப்ப எனக்கு என்னன்னா, நம்ம பிள்ளைகள், ஏன்னா நீங்க பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் மாதிரி தான் வளர்த்துட்டு இருக்கீங்க. ஸ்கூல்லயே இப்போ குழந்தை, நம்ம குழந்தை வந்து ஸ்கூல் போயிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு வரும்போது நமக்கு அவ்வளவு ஒரு பெருமையா இருக்கும் பேரண்ட்ஸுக்கு. இப்போ உங்களுடைய பிள்ளைகள் வந்து போயிட்டு கார் வாங்கிட்டு வரும்போது, பைக் வாங்கிட்டு வரும்போது அந்த ஃபீல் எப்படி இருக்கும்? ஆமா, அப்படின்றப்ப இப்ப மாடு உள்ள வரையில, ஜல்லிக்கட்டுல இருந்து ஊருக்குள்ள வரையிலேயே மேளம் கட்டிடுவோம். மேளம் சொல்லிட்டு வெடியை போட்டு ஊர்ல இருந்து, ஊர்ல இறக்குனதுல இருந்து நம்ம கட்டுத்தர வர வரைக்கும் ஆட்டம் பாட்டமா தானே வருவோம். ஆட்டம் பாட்டமா தானே வருவோம் உள்ள வரையிலேயே. சும்மா வர முடியுமா? சும்மா யாருக்கும் தெரியாம கமுக்கமா விடுஞ்சு போய் அடைஞ்சு இருந்த கதையா மாடை காலையில காலங்காத்தாலேயே யாருக்கும் தெரியாம கொண்டு போயிட்டு சும்மா வந்து நைட்டோட நைட்டா வந்து கட்டி போறதுக்கு என்ன இதா? அது ஒரு பெருமை இல்ல நமக்கு? வாங்க வளர்க்கறதே பெருமைக்கு தான். அப்புறம் அலப்புறைய கூட்டுவோம்ல. ஒவ்வொரு முறையும் நம்ம எதிர்பார்க்கட்டாலும் ஊர்ல உள்ளவங்க எதிர்பார்ப்பாங்க, போன வாட்டி அவங்க காலை இந்த வாட்டி வருதான்னு பாப்போம் அப்படின்னு அந்த எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அதை பூர்த்தி பண்றதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண வேண்டியது? அதுதான் இன்னைக்கு ஜல்லிக்கட்டுல பேர் வாங்கி, ஆல்ரெடி பேர் வாங்கினவங்களுக்கு இருக்க பெரிய சவாலே அது மட்டும்தான். இப்ப நமக்கு இப்படி காளைகள் வந்திருக்க காரணமே, இப்ப நம்ம ஊர்ல இருக்காங்க அப்படின்னு, நம்ம ஊர்ல இருக்கவங்களே எல்லாருமே நமக்கு வந்து சாதகமா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பொறாம இருப்பாங்க, மத்த மாடு வச்சுருங்க என்ன இவே மட்டும் ஃபர்ஸ்ட் வாங்குறியா அப்படின்ற பொறாம கண்டிப்பா இருக்கும். அதாவது போட்டி மிகுந்த எதிர்பார்ப்புல இருப்பாங்க, அவங்களோட எதிர்பார்ப்புக்கு ஏத்தாப்புல நம்ம மாடு வச்சிருக்கணும். எனக்கு இந்த இடத்துக்குள்ள ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து, ஒண்ணு அந்த காலைக்காக நீங்க கட்டியிருக்கிற அந்த சின்ன கோவில், அப்புறம் இன்னொன்று அந்த ஸ்விம்மிங் பூல். அதாவது ஸ்விம்மிங் பூல் கட்டினதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா, இப்போ கிராமங்கள் எல்லாருமே குளத்துலையும் கம்மாயிலையும் தான் காலையில் நீச்சல் விடுவாங்க. இப்போ குளத்துலையும் கம்மாயிலையும் வருஷம் 12 மாதமும் தண்ணி இருக்காது, தெரியாது. ஒரு 3 மாதம் இருக்கும், மேக்ஸிமம் 6 மாதம் இருக்கும். மிச்சம் 6 மாதமும் மாடுகளுக்கு அந்த நீச்சல் பயிற்சின்றதை டச் விட்டுறக்கூடாது. மாசத்துக்கு 2 தடவைனாச்சும், ஜல்லிக்கட்டு இல்லாத டயத்தில் மாசத்துக்கு 2 நாள்னாச்சும் போட்டால் தான் ஜல்லிக்கட்டு நெருங்க நேரத்தில் அது நீச்சல் போடுறதுக்கு அதுக்கு சிரமமாக இருக்காது. நம்ம இடத்துலயே நமக்கு இடம் இருக்கு, நம்ம இடத்துலயே நம்ம ஒரு நீச்சல் குளம் கட்டிடுவோம். அதாவது ஆக்சுவலி வெறும் காங்கிரஸ் தான் போட்டிருந்தோம், எதுக்கு மாடுகளுக்கு மட்டும் தனியா இதை போட்டு சிமெண்ட்டை? நமக்கு இருக்க மாதிரி அப்படி டைல்ஸ் போட்டுருவோமே. டைல்ஸ் போட்டு, டைல்ஸ் போட்டு அது எப்படி இருக்கும் மாடுக்கு? ஏன்னா இது வந்து இயல்புக்கு மீறின மாதிரி ஒரு செயலா தோணுதுங்க இல்லையா? ஆஹா, வலுக்காது. அதாவது மாடு நீஞ்சதானே போதும், நடக்காது. உள்ள நடக்காது, உள்ள நடந்தாத்தான் அதுக்கு வலுக்குவோம். நீஞ்சதானே போதும், அது 12 அடி ஆழம் இருக்கும். அது 12 அடி ஆழம். ஆழம்ன்றப்ப மாடுக்கு வந்து ஆழம் ஒரு 8 அடியே போதுமான ஆழம். 8 அடி 9 அடியே போதுமான ஆழம். அது 12 அடி ஆழம்ன்றப்ப மாடு நீஞ்ச மட்டும்தான், நல்ல ஜாலியாக நீந்திட்டு இருக்கு, நீஞ்ச மட்டும்தான் முடியுமே தவிர நமக்கு. இது ஃபர்ஸ்ட் கட்டும் போது எந்த மாடை கொண்டு போய் உள்ள விட்டீங்க, அதோட ஃபீல் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் உள்ள போய் ஃபர்ஸ்ட் கட்டும் போது நம்ம கெட்டவன்ற காலை விட்டோம். நமக்கு அதுதான் நிறைய பேர் கார் வாங்கி கொடுத்ததும் சரி, நிறைய பேர் வாங்கி கொடுத்தது அது. அப்படின்றப்போ அந்த காலையை தான் முத முத இறக்கணும் சாமியை கும்பிட்டு. இப்போ அந்த காலை வந்திருக்கு அப்படின்னா வரவும் பாருங்களேன், காலை வரவும் இந்த காலை வாருதா அப்படின்றப்ப இப்போ புது ஆள் வந்திருக்கீங்க, நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. காலை வாரி சொல்லாமல் சொல்லுது, வாயால் சொல்ல முடியாது. இப்போ 2 கவுரில் நம்ம ஏற்றி இறுக்கி கட்டியிருக்கோம், அதனால மண் குத்தலை. ஓகே ஓகே. இப்போ நம்ம கயிறை லூஸாக கட்டினோம் அப்படின்னா காலை வாரிட்டு மண்ணை குத்தும். மண்ணை குத்துறது என்ன எதுக்காக அப்படின்னா, நீ பக்கத்தில் வந்தால் உனையும் நான் அப்படி தான் குத்துவேன், தெரிஞ்சுக்கோ. பக்கத்துல வராது. இப்ப யானை எல்லாம் ரொம்ப தொலை தூரத்துல இருக்கும் போதே வந்து சவுண்ட் கொடுக்கும், இருக்கேன் கிட்ட வராது. அந்த மாதிரி இது வந்து காலை வாரி இன்டிமேட் பண்ணுது. இப்ப இங்க இருக்கக்கூடிய 25 மாடுகள்ல உங்களோட ஃபேவரேட்னு ஒண்ணு இருக்கும்ல, இவன் என்னோட ஃபேவரேட், எப்போ வந்தாலும் நான் அவன் கிட்ட போயிட்டு அவனை கட்டி பிடிச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படி இருந்துட்டு வருவேன். அது யாரு இந்த இருக்காரு? கெட்டவன் தான் நமக்கு. கெட்டவன் எங்க? இதுல கெட்டவன் அந்த அங்க இருக்காரு, தனியா இருக்காரு அவரு. தெரிஞ்சிடும். இப்போ நம்ம இங்கே ட்ரைனிங் கொடுக்குறோம், ரெடி பண்ணுறோம் அப்படின்னா 1 மாதத்துக்கு முன்னாடியோ 2 மாதத்துக்கு முன்னாடியோ ட்ரைனிங் கொடுப்போம். அந்த ரெடியிலே தெரிஞ்சிடும் மாடு எவ்வளோ ரெடியாக இருக்குது. இப்போ ஜிம்முக்கு போகிறான், என் பசங்க ஜிம்முக்கு போகிறாங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணையிலே தெரிஞ்சிடும், அந்த ஜிம்மோட மாஸ்டருக்கு தெரிஞ்சிடும், இவன் தேறிவான் இவன் தேற மாட்டான் அப்படின்ற மாதிரி. இவனை போட்டிக்கு அனுப்பலாம், போட்டிக்கு அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தான் நமக்கு ரெடி பண்ணையிலே தெரிஞ்சுது, இது வந்து களத்தில் தரமான செஞ்சு நமக்கு பேரை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. கட்டுத்தரை வந்து எனக்கு நிறைய விஷயங்களை வந்து புதுசாக எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு. ஊரில் ஒரு பேர் இருக்குல்ல,
அதாவது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட கலைகள்ன்றத விட சித்தப்பா கலைகள், சித்தப்பா வக்கீல் அட்டு வக்கீல் திருப்பதினு சொல்லிட்டு அவரோட கலைகள் தான். நாங்க வந்து காளைகள் மேல இருக்க பாசம் அன்பு அதனால நாங்க காளைகளை பாத்துட்டு இருக்கோம். இப்ப எல்லாருமே ஒரே நேரத்துல பாக்க முடியாது காளைகளை. அவர் ஃப்ரீயா இருக்க டைம் வந்து அவர் பார்ப்பாங்க. இப்ப நான் ஒரு போலீஸா இருக்கேன் அப்படின்றப்ப நான் ஃப்ரீயா இருக்க டைம் வந்து நான் பாத்துக்கேன். சொல்ல போனா அந்த ஜல்லிக்கட்டு நான் போலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியில இருந்து எனக்கு ஜல்லிக்கட்டு தெரியும். போலீஸ் ஆகி போன 4-5 வருஷம் தான் ஆகுது, 5 வருஷம் இருக்கும். போலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி அவனே வரான் ஜல்லிக்கட்டுல பிறவாடியில போய் மாடு அவுக்குறேன். அப்போ வந்து பிறவாடியில மாடு ரொம்ப தள்ளுவாடி ஆகி அப்பா அடி வாங்குறேன். தள்ளுவாடி அப்படின்னு தள்ளுவாடினா டோக்கன் படி வராம, டோக்கன் முறைகேடு மூலமா டோக்கன் படி வராம அவங்களா இஷ்டத்துக்கு நுழைச்சிருவாங்க மாடு. அது போலீஸால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க ஒரு கட்டத்துல கோபமாயி மாட்டுக்காரங்களை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி அடிதடிலாம் ஆகும். அப்படி அடி வாங்கினப்பதான் என்னடா அப்படி அடி வாங்குறோமே, அடுத்த வருஷம் நம்ம போலீஸாய் இந்த ஜல்லிக்கட்டுக்கு வரணும்டான்ற ஒரு எண்ணமே வந்துச்சு. 2019 நீங்க போலீஸ் ஆனீங்க? 2019 அன்னைக்கு தான் அடி வாங்குறேன். ஆனா 2020 அழகா அவனே வர ஜல்லிக்கட்டுல அதே போலீஸா டூட்டி பாக்கு. ஜல்லிக்கட்டுல நம்ம போலீஸ் அடி வாங்கணும்டா, இதே ஜல்லிக்கட்டு அடுத்த வருஷத்துல போலீஸா நிக்கணும்டா அப்படின்றதுக்காகவே இப்ப போலீஸ் ஆகிறதுக்கு நம்ம பிசிக்கல் ஃபிட்னஸ், நம்ம மாடை ட்ரைனிங் பண்றோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபிட்னஸ் வந்துடும். இப்ப மாடை பிடிச்சி நீச்சல் போடுறோம் அப்படின்னா நம்மளும் நீந்தணும் மாடு கூட. இப்ப மாடை பிடிச்சி தொழில் நடக்கிறோம் அப்படின்னா நம்மளும் கூட நடக்கணும். அந்த ஃபிட்னஸ் நமக்கு வந்துடும். பிசிக்கல் ஃபிட்னஸ் பிரச்சனையே கிடையாது, எக்ஸாம் ரிட்டர்ன் மட்டும்தானே. அப்படின்றப்போ கொஞ்சம் படிக்க வேண்டியதாக இருந்துச்சு, படித்தேன் ஈஸியாக. அந்த டைம் அதுக்கேற்றப்பில் நமக்கும் போலீஸ் எக்ஸாம் போட்டாங்க, நினச்சி கூட பார்க்கல போலீஸ் ஆகணும். சூப்பர் சூப்பர், பெரிய விஷயம் ஆனால் உண்மையிலே. இப்போ இந்த வண்டியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜாலியாக ஒரு 2 மாடை கட்டி வண்டியில் அப்படி போகும்போது எப்படி ஒரு ஃபீல் இருக்கும்? கோடி கோடியாக போட்டு பிஎம்டபிள்யூ ஆடி கார் வச்சாங்க, காருக்குள்ளே உட்காந்துதான் போகணும். காருக்குள்ளே எவன் போகிறான், கண்ணாடி ஏற்றி விட்டா எவன்டா போகிறான்னு தெரியாது. இப்போ இதில் உட்காந்து போனோம்னு வச்சிங்களே, அப்படி ஜெல் 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 மாடு சலங்கை கட்டி போகும். நம்ம வண்டி மேலே உட்காந்துருப்போம், பார்ப்பாங்க இப்போ வார சோர்னையாக போகிறான்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். சூப்பர் ப்ரோ, உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப மனசு நிறைவோட நான் ஒரு சில தகவல்கள் உங்ககிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி வந்தேன். ஆனால் நிறைய தகவல்கள் நீங்கள் எனக்கு பகிர்ந்துருக்கீங்க, மனசு நிறைவோட நான் இங்கே இருந்தே கிளம்புறேன். நேரத்துக்கு நன்றி ப்ரோ. நன்றி.